நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கேஜெட் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். எந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த போயா M1 மைக் தான். இந்த மைக்கை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் கன் மைக். இது எதுக்குடா வாங்கினேன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். எதுக்காக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, இந்த மைக் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நிறையா பேர் வந்து ப்ரோ நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நிறையா வ்ளாகிங் பண்ணலான் இருக்கேன், எங்கள் வந்து ஒரு வ்ளாகிங் மைக் வேணும், என்கிட்ட கேமரா இருக்குது, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பட் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வ்ளாகிங்காக உள்ள மைக்ரோஃபோன் தான் இது. இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து 2000. இது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 20-50 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இது வாரண்டியோட 1 இயர் வாரண்டியோட தான் இந்த மைக் வருது. இதை தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த அன்பாக்சிங். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மைக்கு, இதுதான் மைக் பார்த்தீங்கன்னா மைக்கில் கூட வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நாய்ஸ் கேன்சலேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மைக்கு. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவுச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கை போட்டு வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் வாரண்டி கார்டு அப்புறமேட்டு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல்டர், மைக் ஹோல்டர் இது ஹோல்ட் பண்ணி தான் நம்ம கேமராவில் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்குது. இது வந்து கேமராவுக்கான கனெக்டர். இது கேமராவில் கனெக்ட் பண்ணுறது இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்சோட தான் இருக்குது. நல்லா புதுசுன்னு சாஃப்டாக இருக்குது. மைக்கை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மைக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் ஷார்ட் கன் டைப்பில் தான், கன் டைப் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலிக் இது கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு மெட்டலிக் இது கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக இந்த தண்ணி கிணி டஸ்ட் கஸ்ட் எதுவும் படாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மெட்டலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமராக்கான ஹோல்டர், அதாவது கேமரா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மொபைலாக இருக்கட்டும், இல்லை வந்து கேமரா யூஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா, இல்லை வந்து எஸ்எல்ஆர் கேமரா, இதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோஃபோன் வந்து இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் முடியாது. இது வந்து இந்த ரிங் டைப்பில் இருக்குது, இது வந்து நார்மல் டைப்பில் தான் இருக்கும். இது ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க இவங்க. இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது இந்த இது மாதிரி ஸ்பான்ச் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பான்ச் கூட இதில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காகவும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம தனியாக தான் அதை வாங்கணும். இது மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா 350 ரூபா வருது. கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஹோல்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து இதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கேமரா மேலே வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதில் மொபைலுக்குன்னு வாங்கும்போது தனியாக இன்னொரு ஹோல்டர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இதை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைப்பு தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் போயோட M1 மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக க்ளியராக கேட்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி க்ளியராக இருக்கின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மைக்ரோஃபோன் யாராக்கெலாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறவங்க தான் இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா வ்ளாக் பண்ணுவேன், நிறையா சுற்றுவேன், நிறையா டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணுவேன் பஸ்ஸில் வந்து அவங்களுக்கு தான் இந்த மைக் செட் ஆகும். ஒரு 2000 பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்த மைக் வந்து ரொம்ப நல்ல மைக்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இதை வந்து இந்த ஸ்பான்ஸ்லாம் நம்ம ஈஸியாக மாற்றி அதுக்காக நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு பெட்டர் மைக்கும் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிடும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஜெட் டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.